மாண்டஸ் புயலினால் பாதிக்கப்பட்ட மின்கம்பங்களுக்கு மாற்றாக நிறுவுவதற்காக மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் புதிய மின்கம்பங்கள் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. மாண்டாஸ் புயலால் பெருத்த சேதம் ஏற்பட்டு சரிந்த மின்கம்பங்களை மீண்டும் புதுப்பித்து புது கம்பங்கள் வைப்பதற்குண்டான பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் இதற்குண்டான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இங்கு தயாரிக்கப்படும் மின்கம்பங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள மின்வாரிய பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. மதுரையில் மண் மற்றும் தண்ணீர் வளம் மிக்க பகுதி என்பதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் தேவையான மின்கம்பங்கள் தேவைக்கு ஏற்ப மின்வாரி அலுவலகத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இங்கு இரும்பு கம்பிகள், சிமெண்ட், ஜல்லி, மணல் உள்ளிட்டவைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து சுட்டு வட்டார கிராம கட்டுமான தொழிலாளர்களை வைத்து மின்கம்பங்கள் தயாரித்து வருகிறார்கள். இதனை தயாரிக்கும் தொழிலாளர்கள் மட்டும் ஒப்பந்த அடிப்படையில் தனியாருக்கு விடப்பட்டு தற்போது தனியார் கூலியாட்களை வைத்து நாள் ஒன்றுக்கு 100 to 150 மின்கம்பங்கள் வரை தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வருகின்றன. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விற்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. இதற்கு முன்பு சுனாமி, கஜா புயல், தற்போது வந்த மாண்டாஸ் புயல் உள்ளிட்ட காலங்களில் ஏராளமான மின்கம்பங்கள் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுகின்றன. தற்போது இந்த மாண்டாஸ் புயலால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாகவும் சரிந்த மின்கம்பங்களை புதுப்பிக்கும் வகையில் தற்போது மின்கம்பங்கள் நாள் ஒன்றுக்கு 150 மேற்பட்ட கம்பங்கள் தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்கள் பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகம் முழுவதும் மின்கம்பங்கள் ஒரே அளவாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஏற்ப ஒரே அளவில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. எப்பொழுதும் தொய்வில்லாமல் சுற்றுவட கிராம தொழிலாளர்களுக்கு தொடர்ச்சியான வேலை வாய்ப்பு கிடைப்பதுடன் தட்டுப்பாடின்றி மின்கம்பல் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக பழைய முறைப்படி பல்வேறு அளவுகளில் மின்கம்பங்கள் தயாரிக்கப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்டு தற்போது ஒரே அளவாக 8 மீட்டர் உயரம், கீழ்புறம் 45 சென்டிமீட்டர் அகலமும், மேற்புறம் 15 சென்டிமீட்டர் அகலமும், 10 சென்டிமீட்டர் தடிமனும் கொண்ட மின்கம்பங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன. ஒளிப்பதிவாளர் குணாவுடன் பிரசன்ன வெங்கடேசன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விற்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க.